வணக்கம் எவ்வளோ, நான் மிஸ்டர் மேடி. இன்னைக்கு காலையிலேருந்து எப்பா என்ன பரபரப்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா சேனல்லையும் லைவ் போட்டாச்சு. லைவ் போட்டதே அவர் பேசுறதே ரெண்டு மூணு தடவை லைவ் திருப்பி திருப்பி போட்டாங்க. ஏன்னா அதை மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும் கேட்காவோ என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரஜினி ரசிகர்கள் நேற்று நைட்லேருந்தே வந்து நிறைய பேர் தூங்கலை அப்படின்லாம் சொன்னாங்க. மேபி நீங்கள் ரஜினி ரசிகர்களாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள், கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதாவது நேற்றுக்கு நைட் எனக்குலாம் தூங்கிட்டு தான் இருந்தேன், திடீர்னு ஒரு முழிப்பு. அதுக்கப்புறம் வந்து ட்விட்டரில் போய் சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தா ஏகப்பட்ட பேர் அப்படியே இந்த தலைவா இன்னும் தூக்கமே வரல, என்ன சொல்ல போகிறீங்க என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக, அதாவது இந்த விஷயம் என்ன நடக்க போகுது, ஏன்னா எல்லா மீடியாஸையும் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி மாவட்ட நிர்வாகிகளை வர சந்திச்சிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு முக்கியமான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த அருணாச்சலம் படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும், அருணாச்சலம் நீ எப்போ இதை பண்றனே தெரிலப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். நீ எப்ப என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குதப்பா, கொஞ்சம் வெளியே. அந்த டைலாக் தான். ஸோ அந்த டைலாக் மாதிரியே தான் இங்கே இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து அப்ரூவ்டா, அதாவது கட்சி பெயரோ கட்சி அந்த கொள்கைகள் பத்தியோ இல்லை எதுவுமே கொள்கைகள் சொல்லலாம், மேபி அவரோட கொள்கையை தான் இப்ப சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கட்சி பெயர், கட்சி எப்போ ஆரம்பிக்குவது, மாநாடு இதை பத்திலாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அப்படியே அப்ரூவ்டா வந்து வேற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு மூணு விஷயம், அதாவது அந்த மூணு விஷயத்த மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்புக்கு அப்புறமே வந்து சாணக்கிய சேனல்ல நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்பவே வந்து நிறைய பேர் வந்து மேபி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா தலைவர் வாயிலேருந்து வரலன்னா அது மேபி அது அபிஷியலா வந்தாதான் எல்லாருக்கும் வந்து கன்ஃபார்ம் ஆக முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் எல்லாரும் இருந்தாங்க. மேபி அவங்க வந்து ஒரு நியூஸ் சேனல் வச்சிருக்காங்க, ஸோ அதனால வந்து மேபி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. பட் இன்னைக்கு அவர், அதாவது ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து சொன்னது, அதாவது மாவட்ட நிர்வாகிகள் கூட என்ன ஆலோசிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அதை தான் அப்படியே வந்து ரஜினி அவர்கள் வந்து இன்னைக்கு அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க, அவரோட வாயிலேருந்து சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இது வந்து உடனே வந்து நிறைய பேர் சொன்னாங்க என்னன்னா, இது இன்னைக்கு நேரத்துக்கு உள்ள விஷயம் இல்லை அப்படின்றது. எதை வச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிறீங்கன்னா, டக்குன்னு நம்ம பாபா படத்துக்கு போனோம். ஸோ பாபா படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்திருப்பாரு, அது ஒரு லாஸ்ட் மந்திரம் இருக்கும், அது வந்து சிஎம் கேண்டிடேட்டாக யார் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து அதுக்கு முன்னாடி வந்து யார் சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கவுண்டமணி அப்புறம் மற்ற எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பாபா நீ தான் சிஎம் ஆகணும், நீ தான், அதாவது இது வரைக்கும் நிறைய அமைச்சர்கள் இருந்துட்டாங்க, ஒரு தடவை ஒரு மனுஷனா வந்து ஒரு மனுஷன் ஒரு நல்ல மனுஷன் வந்து கண்டிப்பா வந்து ஆட்சிக்கு வரணும். அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, பாபா ஆட்சிக்கு வந்தா இது நல்ல முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும், நல்ல நல்லது நடக்கும், மக்களுக்கு நல்லது நடக்கும், அப்புறம் தெய்வ பக்தி வளரும், தேசபக்தி வளரும், இந்த மாதிரிலாம் டைலாக் வரும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாபா என்ன சொல்லுவார்னா, மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து நாசியமாகவும் மந்திரம் சொல்லலை, கந்தன் அவர் வந்து ஒரு தேச போராட்ட தியாகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் நடக்கும். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது வந்து அவர் அந்த அது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற ஒரு டேரக்டரோட இது கிடையாது அந்த படம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிட்டர்ன் அண்ட் டேரக்டர் ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாகவே வந்து ரஜினிகாந்த் அவர்களோட அந்த படம். ஸோ ரஜினிகாந்தோட மென்டாலிட்டி என்னவா இருந்திருக்கு அப்போதுலேருந்து, இது வந்து இன்னைக்கு அவர் சொல்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்றத வந்து நமக்கு தெளிவாக புரிய வருது. இது வந்து பாபா படத்துக்கு முன்னாடிலே வந்து இவர் நிறைய வந்து யோசிச்சிருந்திருக்காரு, பாபா படத்தில் அதை வந்து படத்தில் காமிச்சிருக்காரு, அதுக்கு வந்து திரையை தாண்டி வந்து இவர் தரையில் காமிச்சிருக்காரு, அதாவது வாய் மூலமாக தன்னோட கட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பாபா படத்தோட கிளிப்பிங்ஸ் வந்து நான் கடைசியில் போடுறேன், ஸோ அதை வந்து உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஓகே, பேக் டு டாபிக். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மூணு விஷயங்கள் தான், அது மூணு விஷயங்கள் வந்து டிபேட்டாக போயிட்டுருக்கு என்ன அப்படின்னு அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. இது மாற்று அரசியல், அதாவது வந்து மாற்று கட்சியாக வந்து நான் வந்து ஒரு 2021 தேர்தலில் வந்து போட்டியிட விரும்பவில்லை. நான் சொன்னது அதாவது இன்னொன்று படம் போட்டு வேற காமிச்சாரு, அதெல்லாம் வந்து பயங்கரமான விஷயம், ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல, டக்குன்னு ஸ்க்ரீனில் அந்த வீடியோவை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போட்டு வேற காமிச்சாரு. அப்பவும் அவர் என்ன சொல்லியிருக்காரு எல்லாமே சொன்னார், அதாவது அப்போ நாங்கள் புரியவே இல்லை இப்போ தான் புரியுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பதவிக்காக நான் வரேனா, இல்லை பேர் புகழ் எல்லாமே வந்து நான் நினச்சி பார்க்கறத விட அதிகமாக நீங்கள் கொடுத்துட்டீங்க, பதவிக்காக வரேனா அப்படின்னு கேட்ட இடத்துல வந்து நான் அப்போ பதவிக்காக வரலன்னா அப்போவே வந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு, சரிங்களா. ஸோ இதை வந்து அந்த 2017 கட்சி நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொன்னார் அந்த டைம் தான் சொன்னது. ஸோ அதை வந்து மறுபடியும் வந்து ஒரு ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சாரு. ஸோ போட்டு காமிச்சு மறுபடியும் அதே தான் சொன்னார், நான் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்ற நினைச்சு பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னாரு, சரிங்களா. ஸோ அப்படி சொல்லும்போது வந்து என்னடா இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கப்புறம் அவர் சொன்ன இந்த மாற்று அரசியலுக்கு உண்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோவில் முக்கியமாக அதோட ஹைலைட்ஸ், இந்த வீடியோட ஹைலைட்ஸ். ஸோ அவர் சொன்னது வந்து அந்த 60-65% இளைஞர்கள், அதாவது 50 வயசு கீழே உள்ள இளைஞர்கள், அதாவது இதே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னன்னா, 50 வயசு கீழே உள்ளவங்களா இளைஞர்களா, அதாவது 22-25 வயசு தானே இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி வேற கட்சியை எடுத்துக்கோங்க, வேற கட்சியில உள்ள நிறைய நிர்வாகிகள் இருப்பாங்க, அதாவது கட்சினா போட்டியிடுற கட்சியில தான் இப்போ இருக்கிறாங்க, எம்எல்ஏவா இருக்கிறாங்க, எம்பியா இருக்கிறாங்களா, இப்போ அப்படி பார்த்தா டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 50 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் அதிகம், அதாவது எம்எல்ஏ எம்பியில இருக்கிறவங்க அது ஃபுல்லாவே 50 வயசுக்கு மேல உள்ளவங்க தான். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இங்க இளைஞர்கள் தான், அதாவது 50 வயசுக்கு கீழே இருப்பாங்க அப்படின்ற இளைஞர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இதை வந்து கம்பேர் இப்படிதான் பண்ணணுமே தவிர, இளைஞர்கள் சொல்லிட்டு 50 வயசுக்கு கீழேன்றாரு அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ இதை வந்து 60-65% இந்த மாதிரி இருப்பாங்க, மே 35% மற்ற கட்சிகள்ல இருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்புறம் ரிட்டையர்ட் ஆன முக்கியமான நபர்கள் எல்லாருமே வந்து வருவாங்க அப்படின்னு கட்சி, அதாவது ஆட்சியில அமர்த்தப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கட்சியில பாத்தீங்கன்னா கட்சியில எல்லா பொறுப்புகளும் வந்து இருக்கும் தேர்தல் சமயத்துல, ஆனா வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே வந்து அந்த கட்சியில இருக்கிற முக்கியமான ஒரு பொறுப்புகள் மட்டும்தான் வந்து இருக்கும், மற்ற பொறுப்புகள்லாம் விட்டுருவாங்க அப்படின்னு, அதாவது எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாது, கட்சி வேற ஆட்சி வேற. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இதுதான் வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு, நான் வந்து ஒரு மாற்று கட்சியா சும்மா 2021ல இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் கமல் ரசிகர்கள் யாருக்கும் வச்சுக்காதீங்க, என்ன சொல்லணும், இப்போ இதை வந்து மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு சேம் ஃபார்மேட்டு ஆல்ரெடி இருக்கிற ஃபார்மேட்டை அப்படியே எடுத்து அப்படியே பண்ணாரு, அதே மாதிரி வந்து போட்டிட்டாரு. ஆனால் வந்து 5% தான் வந்து அவர்களால் வாங்க முடிஞ்சது, அதாவது இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் இருந்தாலும். ஸோ இது அப்படியே சம்திங் சேம் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி, இதுக்கு முன்னாடி என்ன கட்சிகள் இருந்தாங்களோ அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே ஃபார்மேட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாற்று கட்சியாக நான் வர விரும்பல, மாற்று அரசியல் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து இப்படி தான் இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், நேஷனலைஸ்டு கட்சிகள் அதாவது பிஜேபி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, ஸோ அவங்க எல்லாமே அதாவது ஸ்டேட்டில் எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டில் உள்ள கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே கட்சி ஆட்சி எல்லாருமே ஒரே ஆள் தான் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி. பட் நேஷனலைஸ்டு கட்சி பிஜேபி அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அவங்க வந்து கட்சி வேற ஆட்சி வேற அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி தான் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், என்னோட மாற்று ஆட்சியாக வந்து நான் வந்து நிக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு என்ன வந்து இப்போ அதுவும் இன்னொரு விஷயம் சொன்னாரு. இப்போ வந்து ரெண்டு பேர் பயங்கரமான ஜாம்பவான்கள் இருக்காங்க, கண்டிப்பா முக்கியமா நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான் என்னன்னா, ஒரு பக்கம் 10 வருஷமா வந்து சட்டமன்ற அதாவது ஸ்டேட்ல வந்து அவங்க ஆட்சியிலே இல்லை, பட் இருந்தாலும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் வந்து பிகேக்கு வந்து 360 கோடிலாம் கொடுத்துருக்க சொன்னாங்க, அது பிரசாந்த் கிஷோருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. பட் இப்போ வந்து சொல்கிறத பார்த்தா அவ்வளோ தூரம் வந்து பணபலமும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து இப்போ வந்து அவங்க இதில் வேற ஜெயிச்சிட்டாங்க, எம்பி எலெக்ஷனில் வந்து நிறைய சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க பெரிய ஜாம்பவானாக இருக்காங்க, அவ்வளோ தூரம் இருக்கிறவங்கள்ட்ட டேரெக்டாக போட்டிட்டு நான் ஒரு ரஷ்ய அதாவது நான் ஒரு நடிகனா மட்டும் அந்த தகுதியை வச்சு மட்டும் நான் போய் நின்றேன் ஜெயிக்க முடியாது, அது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. அதே மாதிரி வந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி, ஸோ ஆளுங்கட்சியில நாட்டோட கஜானாவே இருக்குது, அவங்க எந்த அளவுக்குனாலும் வந்து பாயுவாங்க அப்படின்னு ஒரே விஷயத்துல சொல்லி முடிச்சாரு. ஸோ இந்த ரெண்டு பெரிய இருக்கும்போது வந்து நம்மளும் ஒரு கட்சி ஆரம்பிப்போம், நம்மளும் ஒரு ஆட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு தேர்தலில் போட்டிட்டு அந்த அளவுக்கு வந்து நம்மளால வந்து பெரிய லெவல்ல வந்து வர முடியாது. அதான் இன்னொரு விஷயம் சொல்லணும், ஒரு படத்தோட பிரஸ் மீட்லேயே சொல்லியிருந்தாரு, வந்தா சுவரா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் படத்தை சொன்னேன் அப்படின்னு கூட சொன்னாரு, சரிங்களா? கிண்டலுக்கு நான் படத்தை சொன்னேன் அப்படின்னு கூட சொன்னாரு. ஸோ அதே பாயிண்ட் தான் அவருக்கு இன்னொரு அதே இன்னைக்கு பிரஸ் மீட்ல என்ன சொன்னேன், நான் என்ன 49 வயசா இந்த தேர்தல் விட்டா அடுத்த 5 வருஷம் கழிச்சு வர்றதுக்கு எனக்கு இப்பவுமே 71 அப்படின்ற ஒரு விஷயமும் சொன்னாரு. இதையும் நிறைய பேர் என்ன பாயிண்டா பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சி வேறு ஆட்சி வேறுன்னு சொல்லும் போது வந்து இவர் இப்போ வந்து ஆட்சி எல்லாரும் பண்ற மாதிரி இவர் ஆட்சி இவர் சிஎம் கேண்டிடேட் நிறுத்தி அவர் வந்து ஜெயிச்சாரோ ஜெயிச்சாருன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போனால் அதுக்கப்புறம் வந்து அது வந்து எப்படி நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாரிசு அரசியல் இல்லைன்னா அப்படி போயிடும். பட் இப்போ வந்து அவர் கட்சி ஆட்சின்னு பிடிக்கும் போது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்து அவர் டிக் போட்டுறாரு, என்னன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த கட்சியை தொடங்குவார், இந்த ஆட்சி வந்து இருக்கும், இந்த கட்சிக்குன்னு சொல்லி ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க கட்சிக்குன்னு ஒரு தலைமையை வந்து அவர் நிர்வகிப்பாரு, ஆனா கட்சிக்குன்னு ஒரு குழு இருக்கும், அந்த குழு தான் வந்து கட்சி தலைவர் யாருன்னு முடிவெடுக்கணும், அதே மாதிரி வந்து ஆட்சி தலைவர் யாருன்னு முடிவெடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல வந்து ரஜினிகாந்தோட
ஆளுமை வந்து அதாவது ரஜினிகாந்தோட அந்த நிர்வாகம் வந்து இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்து ரஜினிகாந்துக்குன்னு ஏதாவது சம்திங்னா உடல் நலக்குறைவு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அவரோட இந்த கட்சியை வந்து அப்படியே கீழே இறங்கிடாம இந்த செட்டப் வந்து அப்படியே இருந்து இந்த கட்சி வந்து மேலும் மேலும் வந்து மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கும், அதாவது அரசியலில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது வந்து ரொம்ப ஃபோர்சீயிங் சொல்லுவாங்கல்ல, அதாவது ரொம்ப பின் அதாவது இப்போ உள்ள ஸ்டேஜை மட்டும் பார்க்காம அடுத்து இது வந்து அடுத்து எந்த தூரத்துக்கு போனாலும் அதோட ஸ்டேஜ் எப்படி இருக்கும், அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், அது 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இதை வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா இப்பவுமே அதுக்கு விதையை வந்து இப்படி போட்டதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதையை தான் வந்து இப்ப போட்டிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். சோ தலைவர் ரஜினிகாந்த் வந்து நிறைய பேர் சொன்னாங்க அவர் சிஎம் இல்லைன்னா எப்படிப்பா ஓட்டு வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் அவர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தெளிவா இருக்காரு. அவர் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 60-65% வந்து இதெல்லாம் இளைஞர்கள் கொடுக்கறது, சோ அதுக்கப்புறம் வந்து மீதி 35% வந்து மத்த கட்சியில இருந்து வர்றவங்களுக்கு, அப்புறம் டாக்டர்ஸ்க்கு இன்ஜினியர்ஸ்க்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் சொன்னார்ல. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அது ரொம்ப வேலிடான பாயிண்ட். ஓகே, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, ரஜினிமன்ற ரசிகர் ஒத்துக்கிட்டாங்க, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து கட்சியில வந்து பொறுப்புகள், இந்த இடத்துல நிறைய பேர் அடிபடுறாங்க. அவர் இந்த பேட்டா படத்தை சொல்லுவாங்கல்ல, இந்த என் பின்னாடி வந்து நில்லு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா, மாற்று அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் என் பின்னாடி வந்து நில்லு, பதவிக்காகவோ வேற எதுக்காகவோ வந்து நான் வேணாம், அதாவது பதவிக்காக தான் நான் இந்த அரசியலுக்கு வரேன்னா வேணாம், நானே பதவி வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரு. ஸோ அப்பந்தான் வந்து கட்சிக்குன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட், அதாவது கட்சி நிர்வாகிகள்னு சொல்ற அந்த ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும், அதாவது பதவி இல்லாம ஒரு பேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும், அதாவது பதவிக்காக மட்டும் வர்றவங்க தாண்டி பதவி இல்லைனாலும் பரவாயில்ல நான் அந்த கட்சிக்காக தோண்டாட்டுருவேன் அப்படின்ற ஒரு பேஸ்மெண்ட், அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதுவும் எல்லாருமே டிக் போட்டாங்க. மூணாவது வந்து கட்சி வேறு ஆட்சி வேறு அப்படின்னு சொல்லுது. கட்சி வேறு ஆட்சி வேற இருந்தாலும் ஆட்சியில வந்து ரஜினிகாந்த் வந்து சிஎம்மா இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. பட் தப்பு கிடையவே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறனா, இன்னொரு விஷயம் என்ன சொன்னாரு, இந்த எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி வந்து அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்களே அதுவே ரொம்ப ரொம்ப தப்பு இந்த அரசியல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுவே எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்குலாம் என்னையா இந்த மனுஷன் எப்படி இருக்காரு, செல்ஃப்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சுய எனக்குன்னு சொல்லி இவ்வளவு ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அந்த ஆசையெல்லாம் கிடையவே கிடையாது அவருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் மாற்று அரசியல் கொண்டு வரணும், மாற்று தமிழ்நாட்டை மாற்றணும், தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் கண்ணோட்டமா இருக்கிறாரு. அவர் சிஎம் கேண்டிடேட்டா வரணும், ஆசியம் ஆகணும் அப்படின்ற நினைப்பு அவருக்கு கிடையவே கிடையாது. ஸோ இதுல இருந்து புரிய வருது அவருக்கு ஒரே ஒரு மோட்டிவ் தான், தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற நிலைமை சரியில்லை, ஆட்சிகள் சரியில்லை, இது இப்படியே தொடர்ந்துட்டு போச்சுன்னா கண்டிப்பா வந்து தமிழக மக்களுக்கு முக்கிய ஒரு எப்படி சொல்ல தமிழக மக்களுக்கு பிற்காலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பிற்காலம் இல்லை, வரப்போற காலம், சாரி வருங்காலம் மாதிரி சொல்றேன், வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின்மா இருக்குது. அதனாலதான் வந்து அவர் மாற்று அரசியல் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஸோ இந்த மாற்று அரசியல் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி யாரும் யோசிச்சது இல்லை. யார் எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே வந்து நான் சிஎம் ஆகி என்ன எனக்கு ஓட்டு போடுங்க, என்ன சிஎம் ஆகுங்க, நான் வந்து மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கட்சி பொறுப்புல இருப்பேன், நான் வந்து ஒரு பெரிய அப்படி சாதாரணமா வந்து நிப்பாட்டிட மாட்டாருங்க, அதுல மட்டும் எனக்கு தெளிவான ஒரு பார்வை இருக்குது. அப்படி சாதாரணமா வந்து யாரைய ஒருத்தர் கூட்டு வந்து நிப்பாட்டிட மாட்டாங்க அவங்களுக்குன்னு சொல்லி கட்சி ஃபர்ஸ்ட் கட்சி வந்து தலைமை வந்து ஒரு கட்சிக்குன்னு ஒரு குழு இருக்கும், அதுக்குன்னு ஒரு கட்சிக்கு உண்டான அந்த பொறுப்பாளர்கள் எல்லாருமே இருப்பாங்க, அந்த கட்சிக்கு உண்டான ஒரு பெரிய குழு இருக்கும், அந்த குழு கூடி அவர் தான் அவங்க தான் வந்து இந்த யார் யார் எம்எல்ஏ ஆக போறாங்க அப்படின்ற அந்த எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் சிஎம் கேண்டிடேட் யாரு, எம்எல்ஏ கேண்டிடேட் யாரு அப்படின்ற மாதிரி வந்து ஃபுல்லா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி ஈஸியா சாதாரணமா ஒரு மக்களை வந்து நிப்பாட்டிட மாட்டாங்க. நிறைய பேர் வந்து ரஜினிகாந்த் சிஎம்மா இருந்தா அவங்களுக்காகவே ஓட்டு விழுவும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவரே சொன்னார் என்னன்னா, 30 இப்போ டிஎம்கேக்கு ஓட்டு விழுந்துச்சுன்னா 30% டிஎம்கேக்கு 70% வந்து கர்நாடகாக்கு விழுந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த பாயிண்ட் மட்டும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. அதே சமயத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு 70% 30% தான் ஏடிஎம்கேக்கு விழுந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ இந்த இடத்துல ரஜினிகாந்த் இல்லைன்னா அந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் வருமா அப்படின்ற ஒரு சின்ன கேள்விக்குறி தான். பட் அவர் அதை வந்து அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் நிப்பாட்டுற கேண்டிடேட்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தா இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து சும்மா கட்சியில இருந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட மாட்டாரு. அவர் அந்த தேர்தல் சமயத்துல எல்லா மேடைகளையும் பேசுவாரு, எல்லா மாநாட்டுக்கும் வருவாரு, எல்லா கேண்டிடேட்ஸும் அந்த அளவுக்கு வந்து அப்படி சாதாரணமா இவர் இந்த தொகுதியில நிக்காருங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட மாட்டாரு. அவருக்குன்னு ஒரு கதை இருக்கும், அந்த கதையை சொல்லுவாரு, அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாரு, அவங்க ஒரு
ஒரு டீம் பண்ணியிருப்பாங்க. அதாவது மேம்பாடு, அதாவது ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு மேம்பாடு பண்ணணும்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் டீம் கொண்டு வந்து, எதில் யார் யார் நாலேஜபிளாக பர்சன்ஸ் இருக்காங்களோ அவங்களெலாம் கட்சி கூட்டு வந்து அந்த டீம்ஸ் இருக்கும், அந்த டீமோட விஷயத்தை வந்து செயல்படுத்துறது தான் வந்து இந்த சிஎம் போஸ்ட், இந்த சிஎம் கேண்டிடேட்டு, ஸோ இந்த எம்எல்ஏ வேட்பாளர்கள் அப்படின்ற மாதிரி தான் அவர் கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து மாற்று அரசியல். இந்த மாற்று அரசியல் வேணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரஜினிகாந்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மாற்று அரசியலில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இன்னொரு விஷயம் அவர் சொன்ன விஷயத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோ லென்த்தா போயிட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியும், பட் இதை சொல்லி ஆகும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாற்று அரசியல்ல அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து நம்ம நாட்டு மக்களே வந்து நிறைய பேர் வந்து அரசியல் ஈடுபடணும்னு ஆசை இருக்குது, ஆனா அவங்களால உள்ள வர முடியாது, உள்ள வர விட மாட்டாங்க. நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருப்பாங்க, வெளிநாட்டுல இருந்துட்டு இந்த நாடு என்ன, அதாவது தமிழ்நாட்டுல பிறந்திருப்பாங்க, வளர்ந்துருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, இது எல்லாமே தமிழ்நாட்டுலதான் நடந்திருக்கும். அப்படியே வெளிநாட்டு போனவங்க அப்படி வர விரும்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கும். அதாவது கட்சியில தேர்தலில் இருக்கணும், நம்ம மக்கள் தொண்டாடணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பிசினஸ் பீப்புள் வந்து வெளிநாடுகள்ல இருக்காங்க, பட் அவங்களுக்கு இங்க ஒரு கேட்வேயே கிடையாது. பட் ரஜினிகாந்த் இப்படி சொன்னார்னா கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க, நிறைய விஷயத்துல வந்து பங்கெடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முக்கியமா இருக்கு. ஸோ நிறைய பேர் அரசியலுக்கு வந்து மக்கள் நல்லது செய்யணும், அதாவது அஃபீஷியல், அதாவது கட்சிக்கு அந்த பதவி அப்படின்ற விஷயம்லாம் தாண்டி ஒரு விஷயம் வந்து பண்ணணும், இந்த நம்ம தமிழக மக்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய ஜீவன்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாருமே வந்து இங்கே வந்து இவர் கட்சியில் ஜாயின் பண்ணி அந்த மாதிரி வந்து கொண்டு போகிறது தான் வந்து ரஜினியோட திட்டம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மாற்று அரசியல். அவர் இன்னொரு விஷயம் சொன்னார் என்னன்னா, இப்போ இதுதான் கரெக்டான சான்ஸ், 2021 நீங்கள் மாற்று அரசியல் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் எப்பவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லிட்டாரு, மேஜையை தட்டி சொல்லிட்டாரு. ஸோ ரொம்ப 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 யோசிக்க வேண்டிய விஷயம். இதுக்கப்புறம் இந்த கூட்டணி விஷயங்கள்லாம் வந்து அது அடுத்த பாயிண்ட்டு, பட் இப்போதைக்கு இந்த அவர் சொன்ன அந்த ஒரு எல்லாருமே ஒத்துக்கிற இந்த விஷயம் வந்து வரட்டும், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கட்சியை வந்து முழுமையாக ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது வந்து அடுத்து அதுதான் நடக்க போகுது, கட்சி பயங்கரமாக பலமாக வந்து ஃபார்ம் பண்ண போகிறாரு. இது எல்லா கட்சியினருக்குமே வந்து ஒரு சின்ன அள்ளு விட்டுருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அள்ளு விட்டுருக்கு எல்லாருமே வந்து என்னடா இது இப்படி இறங்கிட்டாரு. ஸோ நம்ம அவங்க அவங்களோட அதாவது ரஜினிகாந்தோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர் வந்து வேற தமிழ்நாட்டு கிடையாது, ஸோ வேற மாநிலத்தவர், அதே மாதிரி வந்து வயசாயிருச்சு, இதெல்லாம் சொல்லி சிஎம் கேண்டிடேட்டா அவர் நிப்பாட்டினா அவர் வந்து பண்ண மாட்டாரு, அவருக்கு வந்து இது கிடையாது அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அவர் வந்து அவரோட நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து இக்னோர் பண்ணிட்டாரு. ஸோ விஜய் ரசிகர் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி சொல்லணும்னா, விஜய் ரசிகராக சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி மைனஸ் பாயிண்ட்ஸ் ஏதாவது வந்து எதிர்கட்சியினர் வந்து சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து தள்ளி விட்டுட்டு எப்படி வந்து ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு ஒரே நோக்கத்தோடு தான் வந்து இந்த ஃபுல் ஒரு 11 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ பேசியிருக்காரு. அந்த பேச்சிலே வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து கண்டிப்பாக இவர் சாதாரணப்பட்ட மனிதராக இருக்க முடியாது, அதாவது சாதாரணப்பட்ட ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவர் கிடையவே கிடையாது, சாதாரணமாக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவர் கிடையவே கிடையாது. மாற்று அரசியல், மாற்று அரசியல், மாற்று அரசியல். ஸோ இந்த மாற்று அரசியலுக்கு என்னோட பங்கு கண்டிப்பாக இருக்கும், என்ன வந்து சப்போர்ட் பண்ணுறேன், ஐ சப்போர்ட் ரஜினிகாந்த், ஐ ஸ்டாண்ட் வித் ரஜினிகாந்த். ஸோ நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன விஷயங்களை பார்த்தீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதாவது வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாபா படத்தோட சீன் மட்டும் வரும், கண்டிப்பாக அதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரியும் இன்றைக்கி நடந்ததுக்கும் அந்த பாபா படத்தில் அவர் சொன்னதுக்கும் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி, இன்றைக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணியிருங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். அட்லீஸ்ட் பாய் ஃப்ரம் மிஸ்டர் மடி, நன்றி, வணக்கம். ஐ சப்போர்ட் வித் ரஜினிகாந்த், மாற்று அரசியலுக்கு நீங்கள் ரெடியா அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், வணக்கம். எவ்வளவு அனுபவம் வேணும், அறிவு வேணும், தியாகம் வேணும், நேர்மை வேணும், எளிமை வேணும். நீ சொல்ற மாதிரி யாரும் நம்ம நாட்டுல யாருமே இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு, நீ தான் பாபா, நீ சிஎம் ஆகணும். மந்திரிக்கு கெட்ட விட்டு பாபாவுக்கு கட்ட விட்டு. பாபா ஆட்சிக்கு வந்தா தேசபக்தி வளரும், தெய்வ பக்தி வளரும், மக்கள் அமோகமா இருப்பாங்க. வர கண்டிப்பா வர. தலையாட்டினாலே தலைவனுங்கிறாங்க, கைய தட்டினா கட்சி ஆரம்பிக்கிறானுங்க. பாபா இது வரைக்கும் மந்திரிங்க தான் ஆட்சி பண்ணிருக்காங்க, ஒரு தடவையாவது ஒன்ன மாதிரி மனுஷன் ஆட்சி பண்ணிட்டுமே. எப்பேற்பட்ட பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்பு. அம்மா கந்தனையா பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், சுதந்திர போராட்ட தியாகி, நல்லா படிச்சவர், அறிவாளி, 50 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கு, கல்யாணமே செஞ்சுக்காம
தனக்கு இருந்த சொத்தெல்லாம் ஏழை மக்களுக்கே கொடுத்தவங்க, மக்களுக்கு உண்மையாகவே நல்லது செய்யணும்னு நினைக்கிறவர். அண்ணாமல, நாமளே நேரடி ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம மூலமா யாராவது நல்லவங்க வந்தாலே போதும், நாடு நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க. நாம எல்லாம் மக்கள் ஒருத்தருங்க.